வணக்கம் நண்பா. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லியோ படம் வந்து எல்சியூக்குள்ளே வருமா வராதா, இது கைதி விக்ரம் யூனிவர்ஸ்குள்ளே வருமா வராதா, ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் லியோ படத்தில் வருவாங்களா, லியோவும் இந்த படம் சேர்ந்து ஒரு பெரிய யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. பட் நம்ம லோக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை மாநகரம் யூனிவர்ஸ்குள்ளே வந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாநகரம் யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு போகல, மாநகரமில் நடிக்கிற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த லியோ படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா ஆன்போர்டிங் போஸ்டர்ஸ்லாம் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை, பட் இந்த லோக்கியோட பர்த்டே பார்ட்டி நடந்தது இல்லையா, ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநகரமில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்த நம்ம மதுசூதன் சார் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பையனை தான் வந்து கடத்துகிற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். ஸோ அவரை வச்சு நிறைய சீன்ஸ் இருக்கும். அந்த அவரோட அந்த இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பாங்க, மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் இருக்கிறாரு. ஸோ அது வந்து அந்த அந்த லோக்கியோட பர்த்டே பார்ட்டி ஃபோட்டோவில் அவரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ தலைவனும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான் இருக்காப்புல. நம்ம இது கைதி யூனிவர்ஸாக விக்ரம் யூனிவர்ஸில் வருமானு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இவர் பார்த்திங்கன்னா மாநகரம் யூனிவர்ஸ்குள்ளே எடுத்து போட்டு லிங்க் பண்ணி விட்டார் நம்ம லோக்கி. அது படமாக கனெக்ட் ஆகுமா, மாநகரம் தனி படம்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. ஸோ இது படமாலாம் கனெக்ட் ஆகாது, பட் ஸ்டில் மாநகரமில் இருக்கிற ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா இதில் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இவர் படங்கள்லாம் நடித்த மித்த ஆர்டிஸ்ட்டே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரீட்டைன் ஆகிருக்கிறாங்க. நிறைய புது ஆர்டிஸ்ட் பாபு ஆண்டனிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஸோ அவர் இருக்கிறாரு, எத்தனை பேர் தான் படத்தில் வில்லனுங்க இருக்கிறாங்க, எத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பெரிய மல்டிஸ்டாரர் படமாக இந்த படம் வந்து பண்ணிகிட்ருக்கிறார் நம்ம லோக்கி. ஸோ இவர் ஃபோட்டோ பார்த்தோன்னே ஓகே என்னப்பா மாநகரம் யூனிவர்ஸில் சேர்த்துட்டார் போல் லோக்கி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே. புதுசாக ஒருத்தர் வந்து ஆன்போர்டாக இருக்கிறாரு நம்ம மதுசூதன் சார் பார்த்தீங்கன்னா இந்த லியோ படத்தில் இருக்கிறாரு. சரி இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் அந்த வீடியோ பண்ணால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் இவங்க இவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சில பேர் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக தெரிய வரலனாலும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து சில பேர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவங்க தவிர இப்போ வரைக்கும் இவங்க படத்தில் இருக்கிறாங்க, பட் வந்து இதை பற்றி யாருமே இன்னும் பேசலை, யாருக்குமே இது தெரியலை அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க படத்தில் இருக்கிறாங்கப்பா பட் இந்த விஷயம் யாருமே பெருசாக பேசலையே, பட் இவங்க படத்தில் இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சொல்ல வேண்டிய முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு எடுத்து இன்னொரு கேர் பாய்.